ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜஸ்ட் கிளிக் மணி ஏர்னிங். இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மூலியமாக எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலையும் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். நாங்கள் போடுற வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து பைனரி அண்ட் ஐக்யூ ஆப்ஷன் ட்ரேடிங் சைட்ஸ் பற்றி நிறையா பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ட்ரேடிங் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிற சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணுற எல்லா கிரிப்டோ கரன்சி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரிஞ்ச சைட்ஸ் தான். வாங்க இப்போது இந்த சைட்ஸில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போது ஃபாசெட்பே அக்கௌண்ட் மூலியமாக தான் ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த அக்கௌண்ட் இருக்கிறவங்க நீங்கள் டேரெக்டாகவே லாகின் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த ஃபாசெட்பே அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ டேரெக்டாகவே லாகின் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போது ஃபாசெட்பே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க எப்படி ஃப்ரீயாக நம்ம கிரிப்டோ கரன்சி வந்து நிறையா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலே பார்த்திங்கன்னா அந்த மெனு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் சின்ன கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ட்ரேட் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பிடிசின் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டைஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மல்டிப்ளை யுவர் காயின்ஸ் அப் டு 9500 டைம்ஸ். இத்தனை டைம் வந்து உங்களோட காயின்ஸ் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லா விதமான கரன்சியும் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த கரன்சி மூலமா பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இப்போ பிட்காயின் கேஷ் மூலமா பண்ண போகிறோம், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா மேனுவல் பெட், இன்னொன்று ஆட்டோ பெட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேனுவல் பெட் பற்றி பார்க்கலாம். இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெட் அமௌண்ட் சொல்லி. நீங்கள் இங்கேவே உங்களோட அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப் வேணும்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை மினிமம் மேக்ஸிமம் இல்லை டபுள் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டபுள் அந்த கிளிக் பண்ணி இங்கே நம்மளோட அமௌண்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வின் ப்ராஃபிட்டு, எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பே அவுட் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வின் சான்ஸும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெட் ஹை பெட் லோ, அதாவது நீங்கள் வந்து எதில் கிளிக் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 மேலே வந்துச்சுன்னா அது வந்து ஹை, 5000 கீழே வந்துச்சுன்னா லோ பெட். அது இப்போ நம்ம லோ கொடுத்த உடனே இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நமக்கு 5000 கீழே தான் நமக்கு அமௌண்ட் வந்துருக்குது, 4396 வந்துருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன் யூ ஹவ் ஒன் அ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரியே நீங்கள் அது மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு வச்சு நீங்கள் ஹை ஆர் லோ அந்த மாதிரி வின் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதோடய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே, நம்ம வின் பண்ண ஹிஸ்ட்ரி, எந்த கேமில் பண்ணோம், அதே மாதிரி எந்த டைமில் பண்ணோம், நம்ம பெட் அமௌண்ட் எவ்வளோ, பே அவுட் நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது, எந்த கரன்சி மூலமா கிடச்சிருக்குது அப்படின்றது இங்கே நமக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிராஷஸை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை யுவர் காயின்ஸ் வித் அவர் பிராண்டட் நியூ கேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிட்காயின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கரன்சி இங்கேயே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த கரன்சி வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே கிராஃப் மூலியமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், அது மூலியமாக தான் உங்களோட ப்ராஃபிட் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பெட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் பெட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மினிமம் மேக்ஸிமம் டபுள் இல்லை ஆஃப் அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேஷ் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா நீங்கள் எத்தனை டைம் வேணும் அப்படின்றது இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பிளேஸ் ஏ பெட் அப்படி கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வந்து பெட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு டைம் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், இங்கே நமக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு டைம் டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு வந்து அந்த டைம் முடிஞ்ச உடனே நீங்கள் இங்கே வந்து பிளேஸ் ஏ பெட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பெட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இது மூலிமாவும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரூலத்தை கிளிக் பண்ணிக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு எந்த கரன்சி வேணுமோ அந்த கரன்சி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி ரெண்டு விதமான பெட்டிங் இருக்குது, மேனுவல் ஆட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நிறைய நம்பர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து என்னென்னா ஈவன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஃபஸ்ட்டு 12, செகண்ட் 12, தேர்ட் 12, ஆட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஈவன் நம்பர்ஸில் வந்து பெட் பண்ணுறதா இருந்தாலும் பெட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஃபஸ்ட்டு 12 நம்பர்ஸ், செகண்டாக இருக்கிற 12 நம்பர்ஸ், அப்படி இல்லாட்டி தேர்டாக இருக்கிற 12 நம்பர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட் நம்பர், அப்படி இல்லாட்டி ஃபுல்லாக இருக்கிற ரெட்டு, நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கிற பிளாக். இதில் வந்து நீங்கள் எது மூலமா பெட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ அமௌண்ட் வச்சு நீங்கள் பெட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பெட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பெட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்பின் ரூலத்துன்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் இது மூலிமாவும் நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் பற்றி பார்க்கலாம். ட்ரேடை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பைனரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஹவ் இட் ஒர்க்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் கரண்ட் ப்ரைஸை விட அதிகமாக ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸை விட லெஸ் ஆகுமா அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களோட டைமை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கணும். கீழவே நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னென்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து பெட் பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. சூஸ் யுவர் ஆப்ஷனில் வந்து எவ்வளோ செகண்ட் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத இங்கே நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஹை ஆகுமா இல்லை லோ ஆகுமா. ஹைனால் நீங்கள் காலை கிளிக் பண்ணிக்கலாம், லோனால் புட் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 கொடுத்துருக்காங்க, செக் யுவர் ட்ரேட் டீட்டெயில்ஸ். இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த செகண்ட் முடிஞ்ச உடனே. அப்புறம் வெரிஃபை யுவர் ரிசல்ட்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து வின் பண்ணிங்களா அப்படின்றத. வாங்க இப்போது இதை நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எனக்கு வந்து அதிகமாக ட்ரேடிங் பற்றி தெரியாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் நிறையா விதமான கரன்சிஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எது மூலமா வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த கரன்சி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பிட்காயின் கேஷை கிளிக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பிட்காயின் கேஷ் மூலமாக தான் ட்ரேட் பண்ண போகிறோம், ஸோ அதை வந்து நாங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பிடிசி யூஎஸ்டி டாலர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா உங்களுக்கு எத்தனை மினிட்ஸ், எத்தனை ஹார் இல்லை எத்தனை டே காமிக்கணும் அப்படின்றது இங்கேயே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து 1 மினிட்டை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அந்த லைனை கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா இந்த கிராஃப் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணணும், ஃபார் மாடல், லைன், ஏரியா, பேஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதில் கேண்டலை கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாடல் வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாடலு. கீழே பார்த்தீங்கன்னா அப் டவுன் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம வந்து இதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ இது மூலியமாகவே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அதை டபுள் பண்ணியாச்சு. இங்கே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை செகண்ட் எத்தனை மினிட் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து 60 செகண்ட் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 80%. நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இப்போ நம்ம 800 இன்வெஸ்ட் பண்ணாக்கா நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குன்றது இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, 640 நமக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்மளோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத நம்மளோட கிராஃபை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப் ஆர் டவுன் கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களோட நாலேஜ் வச்சு தான் நீங்கள் வந்து இதை நீங்கள் அப் ஆர் டவுன் நீங்கள் கொடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் ரெட் கொடுத்துருக்காங்க, க்ரீன் பார்த்திங்கன்னா ஹை ஆகிறது, ரெட் வந்து லோ ஆகிறது. இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த கிராஃபை, ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு க்ரீன் வந்து ஹையாக இருந்துருக்குது, இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது.
இதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி தான் உங்களோட ஹை ஆர் லோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்மளோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்றத அந்த கிராஃபை பேஸ் பண்ணி, அதாவது நீங்கள் இந்த கிராஃபை வந்து பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணணும். நம்ம வந்து இப்போ அப் கிளிக் பண்ணிக்கலாம். யுவர் ஆர்டர் ஹஸ் பீன் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க எவ்வளோ டைம், அதாவது நம்ம 60 seconds சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இத்தனை செகண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நம்மளோட ட்ரேடிங்க்காக. நமக்கு இப்போ அந்த செகண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நம்ம வந்து வின் பண்ணியாச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நமக்கு க்ரீன் வந்து ஹை ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் இந்த கிராஃபை வந்து நல்லா செக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ண முடியும். இதில் முன்னாடி இந்த கிராஃப் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகிருக்கு, அதாவது எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குதா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்குதா, இப்போ வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டுருக்குது அப்படின்றத நீங்கள் ஆஃப் அன் ஹவர் நீங்கள் இந்த கிராஃபை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரீஸுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. எந்த ஐடியில் பண்ணோம், அதே மாதிரி எந்த டைப்பில் பண்ணோம், அப் ஆர் டவுன் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டில் வந்து என்ட்ரி ப்ரைஸ் கொடுத்தோம், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறோம், பாசிபிள் ரிட்டர்ன் நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், அதே மாதிரி எக்ஸிட் ப்ரைஸ், எக்ஸிட் டைம் இங்கே கொடுத்துருப்பாங்க, டேட்டும் கொடுத்துருப்பாங்க. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க, நம்ம வின் பண்ணியிருக்குமா இல்லை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அந்த கிராஃப் மூலமா வந்து ரெஃபர் பண்ணி அப் ஆர் டவுன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிளைம் பண்ணுற கிரிப்டோ கரன்சி மூலியமாகவே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த கிரிப்டோ கரன்சியை வந்து ஃப்ரீயாக எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் வந்து நாங்கள் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கேருந்து யூஸ் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணி ட்ரேட் பண்ண நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளைம் பண்ணுற கிரிப்டோ கரன்சி வச்சியே நீங்கள் ட்ரேட் பண்ணி உங்களோட கிரிப்டோ கரன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாசெட்பே அக்கௌண்ட் மூலிமா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம். எனக்கு அந்தளவுக்கு தெரியாது ட்ரேடிங் பற்றி, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணிக்கினேன். ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.